everyone, welcome to Yogam's Yummies. Hello viewers, இன்னைக்கு நம்ம ராகி பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு 1/2 கிலோ எடுத்துக்கேன். பொட்டுக்கடலைய ஒரு 100 பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்ஸில போட்டு அடிச்சு மாவா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெறும் பொட்டுக்கடலை தனியா கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் 1 கப் வறுத்த நிலக்கடலை பருப்பு அப்புறம் தேவையான அளவு சால்ட் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை இப்படி பொடி பொடியா இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். 3 வெள்ளைப்பூடு இந்த மாதிரி சின்ன சின்னதா அதுவும் நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் இந்த மாவு கூட போட்டு பிசைஞ்சது பொட்டுக்கடல மாவு போட்டாச்சு. நிலக்கடலை பருப்பு பொட்டுக்கடல வெறும் பொட்டுக்கடல அப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் தேவையான இந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பத்தலைனா உங்க நீங்க இன்னும் என்ன போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட் சால்ட்டு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் சோடா இதுல 1 ஸ்பூன் போட்டா போதும். சோடா கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு ஊத்தி ஊத்தி பிசையணும். ரொம்ப ஊத்தக்கூடாது. இப்ப நம்ம இங்க மாவு பிசைறதுக்குள்ள இந்த வாணலியில எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சாச்சு. ஸ்டவ் பத்த வச்சு வச்சிருக்கேன். இப்ப எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இதை பிசைஞ்சு முடிச்ச உடனே நம்ம அதுல போடலாம், போட்டு எடுத்துடலாம். மாவு பிசைஞ்சாச்சு. கூட கொஞ்சம் இந்த சுடு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த இப்படி வரணும் நுர நுறையா இப்படி ஊற்றும் போது நிறைய வரும். இந்த எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும், கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் இந்த சுடுற எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். வச்சு இப்போ எண்ணெயில் தேய் போடுறோம். இந்த மாதிரி இப்படி ஊற்றி விட்டு இப்படி போட்டுறோம். இப்படி போட்ட உடனே இப்படி இந்த கரண்டி வச்சு இப்படி லேசாக இது பண்ணி விட்டோம்னா அப்படியே எல்லாம் உதுந்துடும். அப்படியே கட்டி கட்டியாக இல்லாமல் அப்படியே உதுந்துடும். இந்த பக்கோடா போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா உடச்சி பார்த்து நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கும், சாப்பிட்லாம் எல்லாரும். குழந்தைங்க முதல் பண்ணி எல்லோரும் சாப்பிடலாம். இது நல்ல சத்து உள்ளது. ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் கலந்துருக்கு. வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகே. If you like this video, like, share, comment and subscribe and see you later with other delicious recipes.